வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹேம்ஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம எங்கள் ஊரில் நடந்த நவராத்திரி பிளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் கோவிலில் நடந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் நவராத்திரி எப்படி எல்லாம் போச்சு அப்படிங்கிற பிளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் வந்து தேவகோட்டை காரைக்குடி பக்கத்தில் உள்ளது, செட்டிநாடு பிளேஸ். இதில் வந்து பெரிய சிவன் கோவில்னு சொல்லிட்டு இருக்குது, நகரத்தார் சிவன் கோவில்னு சொல்லுவாங்க. அங்கே நவராத்திரியோட ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சு, எவ்வளோ சூப்பராக வந்து இங்கெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா செலப்ரேஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பட் இந்த வருஷம் ஆஸ் யூஷுவல் இந்த கொரோனா பீரியட்னால எல்லாமே கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. பட் எனிவேஸ் வந்து நவராத்திரி கொண்டாட்டம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோவில் வந்து பெரிய சிவன் கோவில், அதுக்கப்புறம் மீனாட்சி சொக்கநாதர் கோவில்னு நம்ம சொல்லுவாங்க. நவராத்திரியோட ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கொலுவை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலசம் வச்சு பூஜை பண்ணிட்டு கோவிலில் வச்சிருக்கிற பெரிய கொலுவோடைய திரையை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இது எங்கள் ஊர்லேயே உள்ள பெரிய கோவில். மீனாட்சி சொக்கநாதருக்கு தனித்தனி சன்னிதானம் இருக்கும், அதே மாதிரி தனித்தனி வாசல்களும் இருக்கும். ஒவ்வொரு கோபுரம் வச்சு தனித்தனி வாசல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொலு வந்து நடுவில் வந்து ஒரு பெரிய கொலு ஃபார்மேட்லேயும், ரெண்டு பக்கம் வந்து சின்ன சின்ன கொலுவும் வந்து வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ஓப்பன் வியூலேயே இருந்தது. இது வந்து ஒரு செட் ஆஃப் கொலு, இது ஒரு பேட்டர்னில் ஒரு கான்செப்டில் வச்சுருந்தாங்க. இந்த திரை தெரியுது பார்த்தீங்களா, இது உள்ளதான் வந்து மெயின் கொலு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இதை கொஞ்ச நேரத்தில் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் அவங்க திரையை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. பெரிய கொலுவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ரெண்டு வந்து குட்டி குட்டி கொலுஸ் வச்சுருப்பாங்க. அதோட வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது ஒரு செட் ஆஃப் பேட்டர்னில் வச்சுருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. லைட்டிங்ஸ்லாம் கொடுத்து கோவில் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் ஆலயம், இதுக்கு தனி வாசல் இருக்கும். இதுதான் அது. நான் கோவிலை வந்து உங்களுக்கு லைட்டாக சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். கோவில் வந்து இந்த பக்கம் மீனாட்சி அம்மன் இருப்பாங்க, அந்த பக்கம் சிவனுக்கு தனியாக சன்னிதானம் இருக்கும், அதுக்கு தனி வாசல் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மீனாட்சி அம்மன் சன்னிதானம். உள்ளே போனால் பாருங்கள், மேலே வந்து அவ்வளோ ஆர்ட் ஒர்க் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. பொதுவாகவே செட்டிநாடுன்னு சொன்னாவே செட்டிநாடோட வீடாகட்டும் அந்த கலைநயமாகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் வந்து செட்டியார்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த கோவில் கட்டியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப அழகாக பார்த்து பார்த்து அந்த ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. மீனாட்சி அம்மன் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. இது மேலே வரைஞ்சிருக்கிற ஓவியம் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் இதுவும் வந்து ஒரே இதுதான் சொல்லுவாங்க. அங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் எந்த விதமான பூஜைகள் நடந்தாலும் எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நடந்தாலும் இந்த இடத்துல உள்ள மீனாட்சி அம்மனுக்கும் அதே மாதிரி பூஜைகள் நடக்கும். அதே மாதிரி திருவிழா எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் நடக்கும். அழகர் ஆற்றுல இறங்குறப்பெல்லாம் வந்து கொண்டாட்டமாக நம்ம எப்படி வந்து கொண்டாடுவோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து திருவிழா கோலங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில வந்து தழுவிய கோவில் தான். இதுவும் அம்மன் வந்து இன்னைக்கு அலங்காரத்தில் ரொம்பவே அற்புதமாக இருந்தாங்க. பச்சை கலர் ஆடை உடுத்தி ரொம்ப அழகாக இருந்தாங்க. இப்போ இந்த அம்மனை வந்து நம்ம பெரிய கோலுக்கு ஆப்போசிட்டில் கொண்டு வந்து வைப்பாங்க. கலச பூஜையெல்லாம் ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. இப்போ தர வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க, நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கொலுவோட திரையை ஓப்பன் பண்ணதும் மக்கள் எல்லாருமே கைத்தட்டி கொண்டாடுறாங்க. எப்போவுமே மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும், கொரோனா டைம்னால ரொம்ப ரொம்பவே வந்து கம்மியாக இருந்தது. பட் கொலு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. வாங்க இப்போ கொலுவை பக்கத்தில் போய் நம்ம பார்க்கலாம். வாவ், கொலு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. கொலு பொம்மைகளை அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட விருப்பங்கள் தான். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொம்மைகளை வச்சு ஒவ்வொரு தீம் பேஸ்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தீம்ஸ் இருந்தது, ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. நடுவில் பிள்ளையார் வச்சு அதுக்கு முன்னாடி வந்து இந்த கொரோனாக்காக ஒரு வாசகம் மாதிரி வச்சுருந்தாங்க. பாருங்கள் லைட்டிங்ஸோட ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கொலுவில் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்பவே அழகாக இருந்தது. அழகர் வந்து ஆற்றுல இறங்குற மாதிரி, திருமாலுடைய ஒவ்வொரு அவதாரங்கள், அதே மாதிரி ஒவ்வொரு ஊருடைய அந்த கலைநயத்தை வந்து அழகாக எடுத்து காட்டியிருந்தாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒவ்வொரு பாரம்பரியமான கலை இருக்கும், அதெல்லாம் வந்து அழகாக எடுத்து வச்சுருந்தாங்க. மீனாட்சி அம்மன், பசு,
பள்ளிக்கொண்ட திருமால் இந்த மாதிரி ரொம்ப அழகான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இந்த பக்கம் இருந்தது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட் க்யூட்டாக இருந்தது. அம்மனுடைய ஒவ்வொரு அவதாரங்கள் வந்து மேலே ஒரு லேயர் வச்சுருந்தாங்க. சிவன், பார்வதி, புத்தர், மீரா, குபேரன் பொம்மை, இந்த மாதிரி ஒவ்வொரு டால்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. அம்மனுக்கு வந்து விளக்கு பூஜை பண்ணுற மாதிரி ஒரு டால் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டஸ்ட் டால்னு சொல்லுவேன். டெடிபியருக்கு வந்து ரொம்ப அழகாக மாஸ்க் போட்டு ரொம்ப க்யூட்டாக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி அம்மனுக்கு வந்து முளைப்பாரி, பால் கோடெல்லாம் எடுப்போம்ல, அந்த மாதிரி கொலு பொம்மைகள்லாம் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த நவராத்திரியுடைய ரொம்ப ஸ்பெஷலான 9 அவதாரங்கள் வந்து ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கிற மாதிரி அந்த அரேஞ்ச்மெண்ட்ல அழகாக வச்சுருந்தாங்க. இந்த கொலு பொம்மைகள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து அழகாக க்யூட்டாக இருந்தது. ரொம்ப சூஸியாக வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஐடியாலஜி கொடுக்கும். நம்மளை வந்து இனி வரக்கூடிய வருஷங்களில் கொலு எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம், எந்த மாதிரி வந்து நம்ம தீம்ஸ் பேஸ் பண்ணியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாலஜிக்காக தான். ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்யூச்சரில் கொலுவெல்லாம் வைக்கலாம். பிள்ளையாருக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும், அதே மாதிரி சானிடைசர், அங்கே ஃபீவர் பார்க்குற மிஷின் எல்லாம் டேபிளில் வந்து வச்சுருந்தாங்க. இதுதான் எங்கள் ஊருடைய சிவன் கோவிலுடைய அவுட்லுக். இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குல்ல. 2 வாசல் வச்சு, ஒன்று மீனாட்சி அம்மனுக்கும் இன்னொன்று சொக்கநாதருக்கும் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். சப்போஸ் இந்த பக்கம் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஊரில் அந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க. இந்த கோவிலுக்குன்னு சொல்லிட்டு தனி சிறப்பு இருக்குது. இது வந்து பல 100 வருஷமாக இந்த கோவில் இருக்கு. இந்த கோவிலில் வந்து நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் வந்து அது கண்டிப்பாக பலிக்கும்ங்கிற இன்னொரு ஒரு பிலீஃபும் இருக்குது. எங்கள் ஊர் பார்த்தாலே வந்து தேவகோட்டைங்கிறது வந்து தேவர்களுடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் தேவர்கள் வாழ்ந்த இடம்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ வந்து பேர் பெற்ற சிறப்போடு இருக்கக்கூடிய ஊர் இது. கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தெப்பக்குளம் இருக்கும், நல்ல பெரிய தெப்பக்குளம். இங்கே வந்து மீன்லாம் வந்து வளர்ப்பாங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அந்த ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து மெயினாக பொறி தான் போட சொல்லுவாங்க. பொறி போட்டால் கொய் கொய் கொய்னா அவ்வளோ ஃபிஷ்ஷஸ் வரும், பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். சீக்கிரமே அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ சன்னிதானத்திலிருந்து அம்மனை எடுக்கிறதுக்காக பூஜை பண்ணுறதுக்கு போயிட்டுருக்காங்க. நவராத்திரியோட ஃபர்ஸ்ட் டே நாதஸ்வரம் மேலே எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த வருஷம் வந்து 2 பேர் தான் இருந்தாங்க, பட் அதுவுமே கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ மீனாட்சி அம்மன் சிலையை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சிவன் சன்னிதானத்துல இருந்து சுத்தி எடுத்துட்டு வராங்க. இப்போ பெரிய குலுக்கு ஆப்போசிட்ல அம்மனோட சிலையை வந்து அமர்த்த போறாங்க. இந்த மாதிரி இந்த நவராத்திரியோட 9 நாளும் இருக்கக்கூடிய அவதாரங்களா வந்து இந்த மாதிரி எடுத்து வைப்பாங்க.
இப்போ திரை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் திரையை விளக்குனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒவ்வொரு தீபம் வந்து காட்டி சாமி வந்து நவராத்திரியோட ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் அழகாக முடிஞ்சது. ஸோ அந்த வ்ளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேம் சோமம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.